எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. இன்றைய தினம் பிரித்தானிய மகாராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவை அடுத்து உங்களுக்கு தெரியும், இன்றைய தினத்தை அரசாங்கம் ஏற்கனவே தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறபடினால ஆக அரசு நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது இல்லையா, விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமையத்தான் இந்த பொது நிர்வாக அமைச்சினால் இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரும் ஜனாதிபதியும் சென்று நேரடியாக அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். அந்த செய்திகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் இன்று நள்ளிரவுதான் அவருடைய இலங்கை நேரப்படி மகாராணி இரண்டாம் எலிசபெத்தினுடைய நல்லடக்கம். இலங்கை நேரப்படி நள்ளிரவு 11:59 இடம்பெறவுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி நிகழ்வுகளின் பாதுகாப்பு கடமைகளுக்காக முப்படைகளின் 10,000 பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பல அடுக்கு பாதுகாப்புகளுக்கு மத்தியில் மகாராணியுடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 வார கால பகுதியில் போதைப் பொருள் பாவனையில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். அதோடு போதைப் பொருளுக்கு அடிமையான 100க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருள் பாவனையும் இலங்கையை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது, கொஞ்சம் இல்லை நிறையவே அதிகரித்திருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் இந்த பாவனை அதிகரித்திருக்கிறது. ஆக பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் அவதானமாக குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் உரைக்கிறோம், காலையிலேயே சொல்லி வைக்கிறோம். விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லையா. ஆசியாவில சிறந்த அரிசி இருக்கும் வரையில என்னத்துக்கு நாங்க வெளிநாடுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இல்ல, இறக்குமதி செய்த அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல, விலங்கு தீவனத்துக்கு கொடுங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராதீங்க அப்படின்னு டக்குனு அப்படியே பெல்ட் அடிச்சார். அந்த மாதிரி சொல்லல, ஆசியாவில இலங்கையில தான் சிறந்த தரம் கொண்ட அரிசி இருக்கிறதாம். வேறு நாடுகளிலும் பார்க்க அது சிறந்ததாக காணப்பட்டது. எனவே எங்கள் நாட்டு விவசாயிகள் சிறந்த அரிசியின் உற்பத்தி செய்யும் நிலையில வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். சிறந்த அரிசி, ஆனா எல்லாருக்கும் போதுமான அரிசி இருக்கிறதா என்பதை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இன்டர்நேஷனல் வீக் ஆஃப் ஹாப்பினஸ் அட் வர்க் டே, வீக் அப்படின்றாங்க. அதாவது உங்களுடைய வேலை தளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் சர்வதேச அளவில் அனுஷ்டிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. சில பேர் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு போறத ஸ்கூலுக்கு போறது மாதிரி ரொம்ப பிரஷர் ஆகி காலைல 9 மணி ஆயிருச்சா, திங்கக்கிழமை ஆயிருச்சா அப்படின்னு ரொம்ப கவலையோட போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேலையை ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து, ஆனா நாளைக்கு 9 மணி, நாளைக்கு திங்கக்கிழமை 9 மணி ஸ்கூல் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையா போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக சந்தோஷமா இருப்பதற்கும் கவலையாக இருப்பதற்கும் எங்களுடைய மனநிலை தான் காரணம், வேலை காரணம் இல்லை. வேலையில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. ஆக இந்த மகிழ்ச்சி சம்பந்தமா தான் இன்றைய தினம் நாங்கள் சொல்றாங்க நிகழ்ச்சியில பேச போறோம். உலக சந்தையில பாத்தீங்கன்னு சொன்ன இப்ப எரிபொருட்களுடைய விலைகள் வந்து ஏற்கனவே கணிசமான அளவு குறைந்திருக்கிறது, கடுமையான ஒரு விலையேற்றம் இல்லை. ஆனால் அங்கேயே குறைந்த போதிலும் இலங்கையில எரிபொருள் விலையை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து கொஞ்சம் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகளும் பேசிக் கொண்டிருக்காங்க, அரசாங்கம் ஏன் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும், ஏன் இன்னும் குறைக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சந்தையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறதானே, ஆக இந்த நாட்டில எங்களுடைய நாட்டில ஆனால் எரிபொருட்களுடைய விலை வந்து அது அப்படியே தான் இருக்கிறது, எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க போல இருக்கு, அவ்வளவு ஒரு டிமாண்ட்ல பெருசா ஒரு இதுல இடைவெளியில வீழ்ச்சி அடையவில்லை. ஆக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறார்கள், கொஞ்சம் குறைத்தால் சந்தோஷமா. கூட்டும் போது 50 ரூபா 100 ரூபான்னு கூட்ட வேண்டியது, குறைக்கும் போது 10 ரூபா 15 ரூபான்னு குறைக்க வேண்டியது. சரி பரவாயில்ல, ஏதோ குறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் ரோபோ சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜப்பானிய விஞ்ஞானிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதாவது மனிதர்களை போலவே சிரிக்குதா, மனிதர்கள் வந்து நிறைய விதம் விதமா சிரிப்பாங்க, யோசித்து சிரிப்பாங்க, நாசூக்கா சிரிப்பாங்க, நயவஞ்சகமா சிரிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சிரிக்கிறதுக்கு ரோபோவை பழக்கிருக்காங்களாம். இது வந்து ஜப்பான்ல கிஷ்யூ அப்படின்றவர் வந்து ஒரு இந்த ரோபோ உருவாக்கியிருக்காரு. அந்த ரோபோ வந்து மனிதர்களை போல வித்தியாசம் வித்தியாசமா சிரிக்குதா, எம் என் நம்பியார் மாதிரி சிரிக்குதா, பி எஸ் வீரப்பா மாதிரி சிரிக்குதா, கமல்ஹாசன் விக்ரம் சிரிப்பு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்குதா. சரி ஓகே.